இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் வந்து சாப்டர் 27 ப்ரிஃபிக்சஸ். ப்ரிஃபிக்சஸ்னா ப்ரீ ஃபிக்ஸ், ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணா அது வந்து ப்ரிஃபிக்ஸ் இந்த சாப்டர். ஸ்ட்ரோக்குக்கு பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணா சஃபிக்ஸ், அது வந்து அடுத்த சாப்டர். ப்ரிஃபிக்சஸில் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஒன்று ஒன்று சின்ன சின்ன ரூல், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வரும், எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. முதல் ரூல் வந்து இனிஷியல் காம் கான். ஒரு வார்த்தை காம் இல்லட்டா கான் அப்படின்னு ஆரம்பிச்சா அந்த காம் கான்க்கு பதிலாக ஒரு புள்ளி ஆரம்பத்தில் வைக்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறேன், புரிய பாருங்க. COMMITTEE கமிட்டி. இதில் என்னென்ன சவுண்ட் இன்வால்வ்டு? காம் இ டி. அப்போ இந்த காமுக்கு பதிலாக புரிய வைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காம தவிர மிச்ச அவுட்லைன் எழுதிடணும். இடி ஈன தரணும் சரியா, த்ரூ த லைன் இடி எழுதிட்டு காமுக்கு பதிலாக ஆரம்பத்தில் லைட் டாட் வைக்கணும். இது வந்து டாட்டு காம் இ இட் இ கமிட்டி. ஸோ ஆரம்பத்தில் காம் கான் அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா அந்த காம் கான்க்கு பதிலாக டாட் வைக்கணும். அந்த அவுட்லைனோட பொசிஷன், அதுக்கப்புறம் வர சவுண்டில் இருக்கிற முதல் ஒவ்வொரு பொறுத்தது. இப்போ கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா காம் மறந்துட்டோன்னா இடின்னு வந்து இல்லையா இ தேர்ட் பிளேஸ், அதனால த்ரூ த லைன். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, கம்பைன். இப்போ என்னென்ன சவுண்ட் இருக்கு? காம் பைன். அப்போ பைனா ஐ டிக்டம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அபோவ் த லைன். ஸோ கம்பைன் இப்படி எழுதிட்டு பைன் எழுதிட்டு காம்பு பதிலாக ஒரு புள்ளி வைக்கணும். கம்பைன் கண்டக்டர் என்ன சொல்றது? கான் டக்ட். ஸோ டக்டுங்கிறது செகண்ட் பிளேஸ் வோவல். அந்த டக்டுக்கான அவுட்லைன் எழுதிட்டு கானுக்கு பதிலாக ஒரு புள்ளி இருக்கணும், லைட் டாட். கன்சிடர் இப்போ என்னென்ன சவுண்ட் வருது? கான் சிடர். சிடர்னா தேர்ட் பிளேஸ் வோவல் த்ரூ த லைன் சிடர். அப்புறம் என்ன வருது? கான். ஸோ கான் சிடர். கன்ஸ்ட்ரக்டர் இப்போ என்னென்ன சவுண்ட் இருக்கு? கான் ஸ்ட்ரக்டர். அந்த ஸ்ட்ரக்டுக்கான அவுட்லைன் போட்டிருக்கா ஸ்ட்ரக்ட் செகண்ட் பிளேஸ் வோவல் சர்க்லஸ் டர் கே ஹாஃப் லென்த். கானுக்கு பதிலாக ஒரு புள்ளி எடுக்கணும் இந்த இடத்துல. கண்டிஷன் இப்போ என்னென்ன சவுண்ட் இருக்கு? கான் டிஷன். டிஷன்கிற சவுண்டை எழுதிடணும் இப்படி தேர்ட் பிளேஸ் இல்லையா. கானுக்கு பதிலாக ஆரம்பத்தில் ஒரு புள்ளி வைக்கணும். இந்த ஆரம்பத்தில் புள்ளி வச்சா அதுக்கு காம் இல்லாட்டா கான் ரெண்டில் ஏதாவது ஒரு சவுண்ட் வரும். கமிட்டி கம்பைன் கண்டக்ட் கன்சிடர் கன்ஸ்ட்ரக்ட் கண்டிஷன். இதே காம் கான் வந்து மீடியாவும் வரலாம். அதை நம்ம இப்போ பார்க்க போகிற அடுத்த ரூல் மீடியல காம் கான் அதுக்கப்புறம் காக் அப்படிங்கிற ஒரு சவுண்டும் வரும். இந்த காம் கான் காக் நடுவில் வந்ததுன்னா அதை எழுத வேண்டாம். அதுக்கு பின்னாடி வர ஸ்ட்ரோக்கை முன்னாடி வர சவுண்டோட கிட்டக்க எழுதணும், ஒன்றுக்கு ஒன்று இடிக்காம ஜஸ்ட் போஸ்ட். இப்போ பார்ப்போம் ரெக்கமெண்டேஷன். ரெக்கமெண்டேஷன் என்ன சவுண்ட் இருக்கு? ரே காம் என்டேஷன். மீடியில் காம் வருது இல்லையா, மீடியில் காம் வந்தால் எழுத வேண்டாம். அப்போ என்டேஷனையும் ரேவையும் பக்கத்தில் எழுதணும். ரே செகண்ட் பிளேஸ். ஸோ ரே போட்டுட்டு
recommendation. Reconsider. அது நம்ம reconsider சொல்லணும். Reconsider. ரே போட்டு கான் எழுத வேண்டாம், கானுக்கு அப்புறம் வர சவுண்ட ரே பக்கத்தில் எழுதணும். Reconsider. Recognized. Recognized. So, ரே போட்டு காக் எழுத வேண்டாம், அதுக்கு பின்னாடி வர சவுண்ட இது பக்கத்தில் எழுதணும். Recognize. Recognition. என்ன சவுண்ட் வருது? ரே காக் நிஷன். அப்ப காக் எழுதுறேன்னா ரேவோ நிஷனோ பக்கத்துல பக்கத்துல எழுதுனா ரெகக்னிஷன். இந்த மாதிரி ரெகக்னிஷன். சோ மீடியல காம் காம் காக் வந்ததுன்னா வேர்ட்ஸ்ல அதை எழுத வேண்டாம். அப்ப அதுக்கு பின்னாடி வர சவுண்ட இதோட சேர்த்து ஜஸ்டபோஸ் பண்ணி பக்கத்துல பக்கத்துல எழுதணும். மீடியல வந்து ஃப்ரேஸ்ல வரும். இன் ஃப்ரேசியோகிராஃபி கேன் பி யூஸ்டு ஆஃப்டர் அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ் and not after downward. Phraseography la upward stroke aprama calm calm idella vanda eduvanda downward stroke aprama vandha full form la eduvanga. Ipo or udaharanathukku should commence should endra grammar la calm ends word. அப்ப should commence இது வந்து single word இல்ல ரெண்டு word, அதனால வந்து அது வந்து phrase னு சொல்றோம். அப்ப phrase ல வந்து நடுவுல வந்ததுன்னா should கீழ இருந்து மேலே எழுதுவோம், அதனால should போட்டு commence எழுதலாம். அதுவே to commence அப்படின்னு வந்ததுன்னா to வந்து மேலே இருந்து கீழே டவுன்வர்ட் எழுதணும். அப்ப இந்த principle யூஸ் பண்ணக்கூடாது. டூ தனியாகவும் கமன்ஸ் தனியாகவும் எழுதணும். அதே போல ஆஃப் த கமிட்டி. இப்ப பாருங்க ஆஃப் த கமிட்டி மூணு வேர்ட்ஸ் இருக்கு. மூணு வேர்ட்ஸ் இருக்கிறதுனால இது ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸ்ல காம் நடுவுல வருது. அப்ப எதுக்கப்புறம் வருது ஆஃப் த, அந்த த வந்து டவுன்டிக்கு போடுறோம். அப்ப கமிட்டின்னா இந்த பிரின்சிபிள் யூஸ் பண்ணக்கூடாது, தனியா எழுதணும். ஆன் த கமிட்டி அப்ப என்ன ஆன் த கீழே மேல போடுற டிக் அப்பாடி டிக்னால இப்படி எழுதலாம் ஆன் த கமிட்டி. சோ மீடியா வந்து வேர்ட்ஸ்ல வந்ததுன்னா பின்னாடி வரக்கூடிய சவுண்ட முன்னாடி வர ஸ்ட்ரோக்கோட பிரிச்சு எழுதணும். நடுவில் வரக்கூடிய காம் கான் காக்கு வந்து எழுத வேண்டாம். அதுவே ஃப்ரேஸில் வரைச்சு அப்வர்டு டிக்குக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறோம், டவுன்வர்டு டிக்குக்கு அப்புறம் காம் கான் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற வேர்டு வந்து அதுக்கு ஃபுல் அவுட்லைன் போட்டுக்கணும். அடுத்ததா அக்கம் அக்கம அப்படின்னு வேர்டு ஸ்டார்ட் ஆனால் கே அந்த ஸ்ட்ரோக் வந்து ஜாயின் பண்ணியும் போடலாம், டிஸ்ஜாயின் பண்ணியும் போடலாம். அப்ப எப்படி ஜாயின் பண்ணணும், எப்ப ஜாயின் பண்ணணும், எப்ப டிசைன் பண்ணணும் அப்படின்னா விச் எவர் ஃபார்ம் இஸ் கன்வீனியன்ட் இஸ் யூஸ்டு. அப்ப விச் ஃபார்ம் இஸ் கன்வீனியன்ட் அப்படின்னா புக்கில் கொடுத்துருக்கிற ஃபார்ம் தான் கன்வீனியன்ட் ஃபார்ம். ஸோ புக்கில் எப்படி கொடுத்துருக்கோ அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. அக்கமடேஷன் இந்த அக்கம் அக்கமான ஸ்டார்ட் ஆகிற ஃப்ரேஸ் எல்லாம் அபவ் த லைன் எழுதணும். ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் அக்கமடேஷன் கே போட்டு டிஷன் அக்கமடேஷன்.
அக்கௌண்டி கே போட்டு பிஎன் அக்கம்பனி. சோ அக்கம் அக்கம அப்படின்னு வேர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கே ஜாயிண்ட் ஆர் டிஸ்ஜாயிண்ட் ரிட்டன் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். இன்டோல் வந்ததுன்னா எண்ட் பிள்ளை தேர்ட் பிளேஸ்ல எழுதணும். இன்ட்ரடியூஸ் இன்ட்ரடியூஸ். இன்ட்ராஸ்பெக்ஷன் என்டபிள் சட்லஸ் பிகேஷன் இன்ட்ராஸ்பெக்ஷன். சோ இன்ட்ரா அப்படின்னு ப்ரிஃபிக்ஸ் வந்ததுன்னா என்டபிள் எழுதணும் தேர்ட் பிளேஸ்ல. மேக்னா எம்ஏஜி என்ஏ மேக்னா மேக்னே மேக்னி இந்த மாதிரி வார்த்தைங்க ஆரம்பிச்சதுன்னா இந்த மேக்னா மேக்னே மேக்னிக்கான ஃபுல் அவுட்லைன் போடாம எம் மட்டும் போட்டுலாம் பிரிச்சு எழுதணும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எழுதணும். அதுக்கு வந்து மேக்னா மேக்னானிமிட்டி பெருந்தன்மை. மேக்னானிமிட்டி என்ன சவுண்ட் வருது இதுல மேக்னா நிமிட்டி. அப்ப மேக்னாக்கு பதிலா எம் போட்டுட்டு நிமிட்டி மேக்னடைஸ். இப்ப என்ன வருது மேக்னேடைஸ். மேக்னேக்கு பதிலா எம் போடணும் டைஸ். மேக்னிஃபை மேக்னிஃபை. மேக்னிக்கு பதிலா எம் போடணும் மேக்னிஃபை. சோ மேக்னா மேக்னே மேக்னி அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா எம் போடணும். அது ஒரு ப்ரிஃபிக்ஸ் மேக்னா நிமிட்டி மேக்னானிமிட்டி மேக்னடைஸ் மேக்னடைஸ் மேக்னிஃபை மேக்னிஃபை. அடுத்த ப்ரிஃபிக்ஸ் வந்து ட்ரான்ஸ் TRANS. இந்த பக்கம் போடலாம் இல்லைன்னா இந்த பக்கம் போடலாம். டர் சர்க்கிள்ஸ் போடணும் டர் சர்க்கிள்ஸ். அந்த சர்க்கிள் எஸ் இந்த பக்கம் வரலாம் அந்த பக்கம் வரலாம் அடுத்து வர வேர்டு கேட்ட மாதிரி. இப்ப டிரான்ஸ்மிட் இப்ப என்ன வருது டர் இப்படிதான் போட முடியும் ஏன்னா எம் இப்படி எழுது இல்லையா. சோ டிரான்ஸ்மிட் ட்ரான்ஸ்பர் போட்டு இப்படி சுத்தி எழுதணும் டர் போட்டு இப்படி சுத்தி கர் போடணும் டிரான்ஸ்கிரஷன். ஆனா டிரான்சிட் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டா இருக்கும் எழுதுறதுக்கு. டிரான்ஸ்மிட் அப்படிதான் இப்படி போடுறோம் ஐயா. ஆனா டிரான்சென்ட் அப்படிங்கிற வார்த்தை வச்சு இந்த பிரின்சிபிள் யூஸ் பண்ண முடியாது போட முடியாது. அதனால டர் ஸ்டோக்கன் போட்டு சென்ட் பண்ணோம். புக்கில் எந்தெந்த இடத்துலலாம் ஃபுல் ஃபார்ம் போட்டிருக்கோ அப்போ ஃபுல் ஃபார்ம் யூஸ் பண்ணுங்க. மிச்சப்படி ப்ரிஃபிக்ஸ் டிரான்சென்டரை யூஸ் பண்ணுற இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரிஃபிக்ஸ் வந்து செல்ஃப். Self is represented by a disjoint circle S. Second vowel place. Self ஒரு வார்த்தை ஆரம்பிச்சதுன்னா செகண்ட் பிளேஸ்ல சின்னதா சர்க்கிள் போடணும் டிஸ்ஜாயிண்ட் பண்ணி போடணும் ஸ்டோக் பக்கத்தில் போடணும் ஸ்டோக்கோட ஒட்டிக்கிறாங்க. செல்ஃப்
டிஃபென்ஸ். இந்த வார்த்தையில வந்து டிஃபென்ஸ்ங்கிறது வேர்டு, செல்ஃப் வந்து ப்ரிஃபிக்ஸ். இந்த ரெண்டு சேர்ந்து ஒரு வேர்டு செல்ஃப் டிஃபென்ஸ். எப்படி எழுதுனா, முதல்ல டிஃபென்ஸ் செகண்ட் பிளேஸ் எழுதணும். செல்ஃபுக்கு பதிலா சின்னதா சர்க்கிள் போடணும். இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ். செல்ஃப் மேடு, மேடு எழுதினோம் செகண்ட் பிளேஸ்ல. செல்ஃபுக்கு பதிலா செகண்ட் பிளேஸ்ல ஒரு சர்க்கிள் போடணும். செல்ஃப் டிஃபென்ஸ், செல்ஃப் மேடு. அடுத்த ப்ரிஃபிக்ஸ் வந்து செல்ஃப் காம், செல்ஃப் கான். அப்படி ஆரம்பிச்சா என்ன பண்றது? செல்ஃப் காம், செல்ஃப் கான் இஸ் இண்டிகேட்டட் பை a disjoint circle S written in the position of காம். நம்ம வந்து காம் டாட்டு, கான் டாட்டு வைக்க இடத்துல அந்த டாட்டுக்கு பதிலாக ஒரு சின்னதாக சர்க்கிள் போடுறோம். சர்க்கிள் போட்டால் அது வந்து செல்ஃப் காம். பட் அவுட்லைன் வந்து நம்ம செகண்ட் பேஸ்ல தான் எழுதுறோம். செல்ஃப் கண்ட்ரோல், ஸோ கண்ட்ரோல் எழுதிட்டு செல்ஃப் கான். ஸோ செல்ஃப் கான் ட்ரோல், நம்ம ட்ரோல் மட்டும் தான் எழுதணும். ட்ரோல் எழுதிட்டு செல்ஃப் கானுக்கு பதிலாக சர்க்கிள் போடணும். காம் கான் டாட் வரது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நம்ம கான்ஃபிடென்ஸ் எப்படி எழுதுவோம்? இப்படி போட்டு இப்படி எழுதும் இல்லையா? கான்ஃபிடென்ஸ் த்ரூ தான் எழுதுவோம். ஆனால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்ததுன்னா அந்த செல்ஃப் கான் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் வந்து செகண்ட் பிளேஸ் ப்ரிஃபிக்ஸ். அதனால ஃபிடென்ஸ் வந்து தூதலை எழுதக்கூடாது, ஆந்தலை எழுதணும். இப்படி எழுதிட்டு இந்த இடத்துல சர்க்கிள் போடணும். ஸோ இது செல்ஃப் கான் ஃபிடென்ஸ் செகண்ட் பிளேஸ் ப்ரிஃபிக்ஸ். செல்ஃப், செல்ஃப் கான், செல்ஃப் கான் இந்த மூணு பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். இது வந்து சர்க்கிள் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணணும், செகண்ட் பிளேஸ்ல வைக்கணும். அடுத்ததா இன்னுக்கு அப்புறம் சர்க்கிள்ஸ் டர், சர்க்கிள்ஸ் கர், அப்படிச் ஸ்டர், ஸ்கர், அப்படிச்க்கு முன்னாடி இன்னுக்கு வந்தா சின்ன ஹூக் போட்ட அதான் இன். இன்ஸ்ட்ரக்டர், அந்த சின்ன ஹூக். இன்ஸ்கிரைபர், இந்த ஸ்கர்க்கு முன்னாடி சின்ன ஹூக் பண்றது இல்லையா, அதுதான் இன்னு. ஸ்டர், ஸ்கர், அப்படிச்சு இந்த மூணு வார்த்தைகளுக்கு முன்னாடி, இந்த மூணு சவுண்டுக்கு முன்னாடி இன்னு வந்தா சின்ன ஹூக் போடலாம். இன்ஹாபிட், அப்ப வந்து இந்த மாதிரி போடலாம். ஆனா என்ன கண்டிஷன்னா நெகட்டிவ் வேர்ட்ஸ்ல போடக்கூடாது. திஸ் பிரின்சிபிள் இஸ் நாட் யூஸ்ட் இன் நெகட்டிவ் வேர்ட்ஸ். இதெல்லாம் நெகட்டிவ் வேர்ட்ஸ் கிடையாது. ஸ்ட்ரக்டுக்கு ஆப்போசிட் இன்ஸ்ட்ரக்ட் கிடையாது, ஸ்கிரைபருக்கு ஆப்போசிட் இன்ஸ்கிரைபர் கிடையாது. எல்லாம் செப்பரேட் செப்பரேட் வேர்ட்ஸ். ஆனா ஹாஸ்பிட்டபிள் அப்படிங்கிற வார்த்தை எப்படி போடணும்? ஹாஸ்பிட்டல் போடுவோம் இல்லையா? அதுவே இன்ஹாஸ்பிட்டபிள் அப்படின்னா ஆப்போசிட் வேர்ட் ஆயிடுது. அப்ப வந்து இப்படி போடக்கூடாது. ஏன்னா நம்ம எழுதுற வேகத்துல சின்னதா ஒரு புக் மாதிரி ஃபார்ம் ஆயிடுதுன்னா அதை வச்சு நம்ம இதை டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதுனா மீனிங் மாறிவிடும். நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ் டோட்டலாக மீனிங்கே மாறிடும். அதனால இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஃபுல் ஃபார்ம் போடணும். ஹியூமானிட்டி, ஹியூமானிட்டி, இன்ஹியூமானிட்டி ஆப்போசிட் வேர்டு. அப்ப போடக்கூடாது. அப்ப வந்து
இந்த மாதிரி ஃபார்முலா போடணும். என் ஹியூமனிட்டி எல் இயர் இம் இம் அன் ஸோ இதெல்லாம் வந்து டவுன்வர்டன் டவுன்வர்டாக வந்து போடலாம். இல்லை எதிரின வந்தால் போட முடியாத இடத்துல ரிப்பீட் பண்ணணும். லிமிட்டபிள் எல் எம்மாவோட பல் போடுவோம் இல்லையா, லிமிட்டபிள் இல்லிமிட்டபிள். அப்ப என்ன டவுன்வர்டன் போடலாம், இல்லிமிட்டபிள். ரெசிஸ்டிபிள் இர்ரெசிஸ்டிபிள். சோ டவுன்வர்டல் டவுன்வர்டர் போடக்கூடிய இடத்துல போட முடியாத இடத்துல இல்ல இருன்னு வார்த்தை வந்தா ரெண்டு எல் போடணும். லீகல் இல்லீகல் டவுன்வர்டர் போட்டு கல் எழுத முடியாது, கம்ஃபர்டபிளா தப்பு. அதனால இல்லீகல் redeemable redeemable ஒரு ரூல் இருக்கு நம்ம பார்த்தோம் அப்பர்டார் டவுன்வர்டார் பார்த்த சாப்டர்ல. டிக்கு முன்னாடி எப்பவுமே அப்பர்டார் தான் யூஸ் பண்ணணும், டவுன்வர்டார் யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப இர்ரெடீமபிள் டவுன்வர்டார் டி போட முடியாது இல்லையா. இர்ரெடீமபிள் அப்படின்னா நம்ம வந்து டவுன்வர்டார் டிஎம்எல் போட முடியாது. என்னன்னா மாறி போயிடும். migration m garshan migration immigration ரெண்டு வாட்டி போடணும். m immigration immigration சோ ரெண்டு m வரும். necessary unnecessary ஸோ எம் இம் என் அந்த இந்த மாதிரிலாம் வரைச்ச வந்து ரிப்பீட் பண்ணணும். இல்லை இரு டவுன்வர்டர் டவுன்வர்டர் போடலாம், அது போட முடியாத இடத்துல ரெண்டு வாட்டி ரிப்பீட் பண்ணணும். லோகோகிராம்ஸ் இந்த லோகோகிராம்ஸ் தான் கிராமர் இங்கிலீஷில் எழுதுனா ஏஎன்டி இல்லைட்டா THIS லெட்டர் THAT அது மாதிரி இங்கிலீஷில் எழுதுனா அதுக்கு பேர் கிராமலாக. அதுக்கான ஷார்ட் அண்ட் அவுட்லைன் வந்து நம்ம லோகோகிராம்னு சொல்லுவோம். அந்த லோகோகிராமை வந்து லோகோகிராம் கேன் பி யூஸ்ட் ஆஸ் ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ். லோகோகிராம் வந்து ப்ரிஃபிக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், சஃபிக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆல்மோஸ்ட் எடுத்துப்போம். ஆல் ஆல்க்கு கிராமலாக இருக்கியா, ஸோ ஆல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு வார்த்தை இருக்கு கிராமலாக. என்ன பண்ணுவோம் நம்ம எம் டிக்கெட் அபோதலை அன்இம்பார்ட்டன்ட். அப்ப அன்னு போட்டுட்டு இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ங்கிறது நமக்கு
லோக்கல் கிராமர் இருக்கு, அதை போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் லோக்கல் கிராமர் ப்ரிஃபிக்ஸ் ஐஸ் பண்ணுறோம். அன்இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் லோக்கல் கிராமர் அதை சஃபிக்ஸ் ஐஸ் பண்ணுறோம். அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ங்கிறது நம்ம லோக்கல் கிராமர் அதை ப்ரிஃபிக்ஸ் ஐஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா கிராமலாஸ் அதுக்கான லோகோகிராம்ஸ் ஷார்ட் அண்ட் அவுட்லைன்ஸ் லோகோகிராம்ஸ் கேன் பி யூஸ்ட் ஆஸ் ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ். இது வரைக்கும் இந்த ப்ரிஃபிக்ஸஸ் சாப்டரில் பலவிதமான ப்ரிஃபிக்ஸ் நம்ம பார்த்தோம், எதை எப்படி எழுதுறோங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த சாப்டரை வந்து இன்னொரு வாட்டி வீடியோவில் பாருங்கள். இதை முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் 103, 104, கிராம் லாக்ஸ் 105, 106 எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸு வேர்ட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்று 5 லைன்ஸ் எழுதணும். பேராகிராஃப் எக்ஸசைஸ் ஒன்று ஒன்று 5 டைம்ஸ் எழுதணும். இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் இதே சாப்டருக்கான ஆடியோ சீடியை போட்டு டிக்டேஷன் நிறைய வாட்டி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புக்கில் இருக்கிற ஷார்ட் அண்ட் அவுட்லைன்ஸு ஷார்ட் அண்ட் பேராகிராஃப்ஸ் எல்லாம் படித்து ப்ராக்டிஸ் பண்ணணும்.